ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கோம். ஸோ கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூக்ஃபீல்ட் மால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு கைஸ். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அண்ட் அங்கே என்னென்ன ஷாப்ஸ்லாம் உள்ள இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரை கொண்டு போய் நாங்கள் பார்க்கிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ பார்க்கிங்க்கு தனியாக ஒரு 40 ருபீஸ் ஆர் 50 ருபீஸ் ஆர் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது தான் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்குவாங்க டைமிங்கை பொறுத்து. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே -3க்கு போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஜோனில் இருந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ப்ளே ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்துச்சு அங்கே கைஸ். ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் இருந்துச்சு. அண்ட் அதே போல் அங்கே பிவிஆர் சினிமாஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வெளியில் நின்றுட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு கைஸ். ஸோ வெறும் 4 ஃப்ளோர் தான் இருக்குது, பட் ஆனால் செம்ம பெருசு ஏகப்பட்ட கடை இருந்துச்சு கைஸ். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துருந்தோம் ஸ்னோ ஃபேண்டசி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக இந்த ப்ரூக்ஃபீல்ட் மால்ஸ்க்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ ஃபேண்டசிக்காக தான். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் இந்த ஸ்னோ ஃபேண்டசிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 550 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட, கிட்ஸுக்கு 480 ருபீஸும் அண்ட் ஆன்லைன் டிக்கெட்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இருந்துக்கலாம். ஸோ -10 டிகிரி அப்படிங்கிறனால நம்மளால எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம தம் கட்டி இருந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெஜ் ரைட் இருக்குது, டியூப் ரைட்ஸ் இருக்குது, ஷோ கஃபே இருக்குது, லேசர் ஷோ இருக்குது, ஸ்னோ ஃபால், கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் ஸ்னோ ஸ்விங் அண்ட் டிஜே மியூசிக் இதெல்லாமே இருக்குது. அண்ட் அதே போல் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கடுத்தது வெளியில் வந்தாச்சு. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஷாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு காட்டிக்கிறேன். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா இட்லி வடை பொங்கல் பூரி அப்படிங்கிற வரிசையாக அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே சொல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு அப்படியே எல்லா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், அதோட கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும். ஸோ இந்த மால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் அண்ட் அக்சரிஸ் கிடந்துச்சு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆசூஸ் இருந்துச்சு, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா லெனோவா, சாம்சங் அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஷோரூம்ஸ் கடை ஏகப்பட்டது இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ கேஎஃப்சி பக்கம் நம்ம ரொம்ப நேரம் நிற்கல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பசி அண்ட் வாசம் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் போட்டு தள்ளுனுச்சு. பட் பட்ஜெட் இல்லாதனால நம்ம கேஎஃப்சி பக்கம் போகவே இல்லை. அண்ட் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இங்கே பொன்னுசாமி ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸான ஹோட்டல்ஸ். ஸோ அப்படி நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா டாமினோஸ் அண்ட் பாஸ்கின் ராபின்ஸ். ஸோ இதில் போயாச்சும் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ ஃபேண்டசியில் ரொம்ப நேரம் டைம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் நேராக டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டி வந்திருந்தோம். ஸோ ஃபன் சிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பைக் ரேசிங் அண்ட் கார் ரேசிங் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் கேம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது நம்ம பவர் காட்டுற மாதிரி நம்ம மசில் கேம்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துட்டு மட்டும் தான் வர முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம விளையாண்டுட்டு ஃபுல்லாகவே எல்லாம் வேறு லெவலில் வீடியோ பண்ணுறோம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம டக்கு டக்குன்னு கீழே இறங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருந்தோம். ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் கீழே வந்தோடனே இங்கே மெஹந்தி அண்ட் டேட்டூஸ் எல்லாமே அங்கேயே போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்னர் வியர்ஸ் அண்ட் அதுக்கடுத்தது இந்த ஆக்சசரிஸ்மாக இருந்துச்சு, இந்த ஆர்எம்கேவி சில்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உமன்ஸ் அண்ட் மென்ஸோட இன்னர் வியர்ஸ், அதுக்கப்புறம் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுதான் இதை இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஃபன் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலில் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபேண்டசி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபன் சிட்டி இருந்துச்சு, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேக்ஸ் இருக்குது, ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏகப்பட்ட டாய்ஸ் இருந்துச்சு, இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வேர்ஸ் இருந்துச்சு அண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். அண்ட் அதுக்கு பக்கத்தில் அஷ்பபீஸ் இருந்துச்சு அண்ட் பார்க் அவனியூ, லூயிஸ் பிலிப்பீஸ், டாடா ஐ ப்ளஸ், க்ரோக்ரைல், இன்னும் பூமா அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு கைஸ்.
அண்ட் அதுக்கு அடுத்தது குக்கி மேன் இருந்துச்சு கை. ஸோ குக்கி மேனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு குக்கீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ குக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் டக்குனு வாங்கி சாப்பிட்டு அடுத்தடுத்து டக்குனு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குக்கி மேன்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ராக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சாக்காக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ பிளானட் இருந்துச்சு அண்ட் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் இருந்துச்சு. என்கேஜ் நம்ம டாப் ஃப்ளோரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் கோ கோவை அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அது இதெல்லாம் சொல்லி நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு நம்ம மாலில் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு கீழே வரத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் ஷோ ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால அந்த கேம் ஷோவில் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ப்ரூக்ஃபீல்ட் மால்ஸ்லேருந்து நம்ம கார் எடுத்துட்டு வெளியில் வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய்.